الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله. وقال النبي صلى الله عليه وسلم لأبي ذر رضي الله تعالى: عليك بتلاوة القرآن وذكر الله، فإنه ذكر لك في السماء ونور لك في الأرض. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، على آله وصحبه وسلم. இச்சிறப்பான ஹாஃபிதுல் குர்ஆன் சனந்து வழங்கக்கூடிய நிகழ்வினுடைய நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய கண்ணில் நிறைந்த வளமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அண்மை தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, ஹாஃபிது பட்டம் பெறவிருக்கக்கூடிய இளம் ஹாஃபிதீன்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான நியாமத்துகளை வழங்கியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான மொஜிசாத்துகளை வழங்கியிருக்கிறார். அவைகளிலெல்லாம் மிக உயர்ந்த மொஜிசத் என்று சொன்னால் அது அரண்மனை குர்ஆன் ஷெரீஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அரண்மனை குர்ஆன் ஷெரீஃபை நாம் இறக்கி வைத்தோம், அதை நாம் பாதுகாப்போம் என்று சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு தன்னுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே சிலர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிரதிநிதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறார். எப்படி ஒவ்வொரு துறைக்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளை கவனிப்பதற்காக வேண்டி அதற்குரிய பிரதிநிதிகளை ஏற்படுத்துகிறார்களோ, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குர்ஆனுடைய சிறப்பு என்று நாம் பேசும் பொழுது அதற்கு எடுக்கப்பட வேண்டிய நேரம் மணிக்கணக்கல்ல, நாள் கணக்கல்ல, ஆண்டுகளுக்காக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்மறை குர்ஆன் ஷெரீஃபை ஓதுவதின் காரணத்தினால், அதை பற்றி பிடிப்பதின் காரணத்தினால் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறானோ, தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறானோ, அதை மனனம் செய்கிறானோ, அவனை வானத்தில் மலக்கைகளுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது, இவன் செய்யக்கூடிய செயலை பற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் அவனுக்கு அது பிரகாசமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள். அதே போன்று இந்த குர்ஆன் என்பது மனிதர்களுக்காக மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் தன்னுடைய ஆண்மைக்கு கீழே கொண்டு வரக்கூடியதாக இருந்திருக்கிறது. அரண்மனை குர்ஆன் ஷெரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார், சூரா ஜின்னிலே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சில ஜின்கள் அவைகள் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு மற்ற ஜிங்களிலே சொல்லுகிறதாம், இன்னா சமீனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு அபூர்வமான குர்ஆனை நாங்கள் ஓதுவதற்கு கேட்டோம் என்று மலக்குகள் சில ஜிங்கள் மற்ற ஜிங்களிலே சொல்ல செய்தியை அல்லாஹ் எனக்கு அறிவித்திருக்கிறான் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதே போன்று எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே நாம் எடுத்துக்கொண்டால் இல்லாத ஒன்று என்பது இல்லை, அத்தனையும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்வார்கள், விஞ்ஞானம் இல்லாத மதம் நுண்ணி என்பார்கள். அதே போன்று மதம் இல்லாத விஞ்ஞானம் குருடு என்று சொல்வார்கள். ஆக மதம் இருக்குமே ஆனால் அதில் விஞ்ஞானமும் இருக்க வேண்டும், விஞ்ஞானமும் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த இரண்டையும் இரண்டரை கொண்டு வந்த ஒரே வேதம்
அறுபடை குரான் சரீபாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குரான் சரீப் நமக்கு எப்படிப்பட்ட செய்திகளை தருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரான் சரீபை ஓதுவார்கள். ஒரு மரத்தடியின் கீழே இருந்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஜிங்கள் அங்கே வருகிறது, அவைகள் ஓதுவதை கேட்கிறது. அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதை கேட்டுவிட்டு மற்ற ஜிங்களிடத்திலே சொல்லுமா, அன்சிது, அமைதியாக இருங்கள், காவிதாப்பி கேளுங்கள். நாமும் ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது என்று சொன்னால் அதை காவிதாப்பி கேட்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. வைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமியூ லஹு வான்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுமேயானால் நீங்கள் அதை காதலாத்தி கேளுங்கள், அது உங்களுக்கு ரஹமத்து செய்யப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அருமறையிலே சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் ஓதுவது என்பது இருக்கிறது, இது மற்ற இசைகளை கேட்பதை போன்றோ மற்ற பேச்சுகளை கேட்பது போன்ற அல்ல. அதிலே ஓதப்படுகிறது என்று சொன்னால் உடனே நாம் அமைதியாக இருந்து அந்த குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜிங்கள் அப்படி கேட்டிருக்கிறது, கேட்கும்படி சொல்லியிருக்கிறது. அதே போல இந்த அருமறை குர்ஆன் ஷரீஃபை எடுத்துக்கொண்டால் மழை மீது ஏற்கப்பட்டார். இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் மழையின் மீது எழுப்பி வைத்தால் அவைகள் அச்சத்தின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் சுக்குநூறாக முடிந்துவிடும் என்பதை சொல்லிவிட்டு சொல்கிறான். இதை நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், இதன் மூலமாக மக்கள் படிப்பினை பெற வேண்டும். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நிலையை பெற்றது அருமறை குர்ஆன் ஷரீஃப் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரிலே மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் குறைஷிகள் பார்க்கிறார்கள், பெருமானார் அவர்கள் குர்ஆனை ஓதுவதன் காரணத்தினால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே என்பதற்காக வேண்டி அந்த குறைஷிகள் ஒரு வேலை எடுக்கிறார்கள். அவர்களிடத்திலே இருந்த உத்தமத்துக்குள் ரபியா என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த நிலையில இருந்தவர், பேச்சாற்றல் நிறைந்தவர், அறிவாற்றல் நிறைந்தவராக இருந்தார். அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனுப்பி, நீங்கள் அவர்களிடம் பேசுங்கள், பெருமானார் முஹம்மது அவர்களிடம் பேசி அவர்கள் இது போன்ற ஒரு வசனத்தை என்னுடைய ஆயுளில் நான் கேட்டதே கிடையாது.
அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்ணை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் சொல்கிறார், வல்லாஹி மா ஹுவ பிஸ்ஸஹத் வலா பிஸ்ஸஹத் வலா பிஸ்ஸஹானா. இது கவிதையும் இல்லை, இது ஏமாற்று வேலையும் இல்லை, இது வஞ்சனையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்ததாக இந்த மறுமலை குரான் சரீப் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சிவா அவர்களை என்ன ஆகிவிட்டது உங்களுக்கு என்று சொல்ல பொழுது அவர் சொல்கிறார், இது நான் கண்கூடாக பார்த்த காட்சி, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஆனால் யதார்த்தம் இதுதான் என்று அவர் ஒப்புக்கொண்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அருமலை குரான் சரீபை வெளிச்சோட்டத்திலே இருந்தவர்கள் கூட அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ ஜஹில் அகர்தன் ஷரீப் சுகபின் சொல்லக்கூடிய இந்த மூன்று நபர்களும் குறைசி கூட்டத்திலே மிக உயர்ந்த நிலையில இருந்தவர்கள். ஒரு நாள் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தன்னுடைய வீட்டிலே இருந்து குர்ஆனை துளையில் இன்று ஓதிக்கொண்டிருப்பார்கள், அவருடைய வழமை. ஒரு நாள் அதிகாலை நேரம் வருகிறது, காலையிலே நேரம் வருகிறது, வெளிச்சம் வரக்கூடிய நேரத்திலே பார்க்கிறார்கள், ஒரு புறம் அபூ சுஃபியான் நின்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இன்னொரு புறத்திலே அபூ ஜஹல் நின்று கொண்டிருக்கிறார், இன்னொரு புறத்திலே பார்க்கிறார்கள் அங்கே அகலசுன்னு ஷரீக்கும் சொல்லக்கூடிய அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். எங்கே வந்தார்கள் என்று சொன்னால், யாருக்கும் தெரியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதை கேட்பதற்காக வந்திருக்கிறார். மூணு பேரும் ஒரு இடத்தில் சந்தித்து விடுகிறார்கள், திருடனை போல பிடிக்கிறாங்க, நாம வந்தது யாருக்கும் தெரியாது என்று இவர் நினைக்கிறார், அவர் நினைக்கிறார், யாருக்கும் தெரியாது என்று மூன்று பேர் ஒரு இடத்துல வந்து விடுகிறார்கள். உடனே மூணு பேர் பேசிக் கொள்கிறார்கள், நாம் இப்படி வந்து முகமது அவர்கள் குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறோம் என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்பட்டுவிடும், எனவே இனிமே நாம் இங்கே வரக்கூடாது என்று மூணு பேர் பேசி முடிவெடுத்தாங்க. அடுத்த நாளாகிறது பார்த்தால் அதே போல மூன்று பேரும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்கிறார்கள். இப்படி மூன்று நாட்களாக நடக்கிறது, ஆனால் அவர்களுக்கு குர்ஆனை கேட்காமல் இருக்க முடியவில்லை என்ற நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆன் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு இருந்திருக்கிறது, ஆனால் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்க என்று நினைத்தாலோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார். அன்பிற்குரியவர்களே, அருமலை குர்ஆன் சரீப் என்பது எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால், குர்ஆனிலே ஆய்வு செய்தவர்கள் பல வழிகளை இருக்கிறார்கள், குர்ஆனிலிருந்து சொல்லப்படக்கூடிய செய்திகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். குர்ஆனிலே என்ன குறை கண்டுபிடிக்கலாம், அதுல என்ன மாற்றங்கள் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகள் என்ன இருக்கின்றன என்பதை ஆராய வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ஆராய்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதுல ஒரு பெண் பேரறிஞர் சுட்டிக்காட்டுகிறார்கள், இஸ்லாம் தீவிரவாத மதம் என்று சொல்லப்படுகிறது, இஸ்லாத்திலே தீவிரவாதம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது அல்லவா. நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம், வாயிலிருந்து வந்தால் முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய ஆன்டிஜனாக இருக்கக்கூடிய ஏராளமான விஷ போக்குகள் இங்கே இருக்கிறது. அந்த வழியிலே வந்த ஒரு பெண்மணி அவர் சொல்கிறார், நான் குர்ஆனை அங்குலம் அங்குலமாக ஆராய்ச்சி செய்கிறேன், என்ன தீவிரவாதம் அதில் இருக்கிறது, என்ன குறைபாடு இருக்கிறது, என்ன மாறுபட்ட கருக்கிறது என்பதை நான் முழுமையாக அங்குலம் அங்குலமாக ஆராய்ச்சி செய்தேன், ஆனால் அதிலே நான் தோற்றுவிட்டேன், இப்பொழுது நான் முஸ்லிமாக ஆகியிருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால், குர்ஆனை எந்த பார்வையிலே பார்த்தாலும் சரி, குறைகாண வேண்டும் என்று பார்த்தாலும் சரி, வழிகளிக்க வேண்டும் என்ற பார்வையிலே பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பரை குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆனை கேட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தருகிறார் என்பதற்காக வேண்டி எல்லோரும் காதலை பஞ்சி அடித்துக் கொண்டு வந்தார்கள். ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வந்தார்கள் அந்த ஊருக்கு, மக்கமா நகருக்கு வந்தார்கள். குர்ஆனுடைய சவுண்ட் நம்முடைய காதலை விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக பஞ்சி வைத்து அடைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினான், பஞ்சி அவருடைய காதிலிருந்து வெளியே வந்தது, குர்ஆன் அவருடைய காதிலே விழுந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே,
உசாபிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் மதீனா நகருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் அங்கே சென்று மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள், குர்ஆன் ஷரீஃபை எடுத்து சொல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கும் பொழுது உசாபிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனா நகருக்கு வருகிறார்கள். அவருடைய நண்பர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய வீட்டிலே வந்து அவர்கள் தங்குகிறார்கள். தங்கி சில தினங்கள் தங்கியிருந்து விட்டு அந்த அசதபுல் ஜுரானா அவர்களுக்கு முசாபிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள், சிலாத்தை பற்றி சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொன்ன பொழுது அந்த அசதபுல் ஜுரானா அவர்கள் சிலாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த செய்தி மதீனா நகரிலே பரவுகிறது. ஒரு மதீனா மக்காவில் ஒருவர் வந்திருக்கிறார், இங்கே குர்ஆனை ஓதி காட்டி மக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார் என்ற செய்தி வந்த பொழுது சாதுபுன் முஆத் யாருடைய மௌத்தை கேட்டு அரிசி குறுங்கியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த சாதுபுன் முஆத் கான சையிதுல் ஹவுஸ், ஹவுஸ் கூட்டத்தினுடைய தலைவராக இருந்த அந்த சாதுபுன் முஆத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வாளை இறுதி கொண்டு வேகமாக வருகிறார்கள். முசாபிபுன் உமைர் அவர்களை கொள்ளுவேன் என்று வருகிறார்கள். எப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரை கொள்ளுவேன் என்று வாளை இறுதி கொண்டு வந்தார்களோ அதே போல சாதுபுன் முஆத் அவர்கள் வாளை இறுதி கொண்டு முசாபிபுன் உமைர் அவர்களை நான் கொலை செய்வேன் என்று வேகமாக வருகிறார்கள். அசாபிபுன் ஜுரானா அவர்கள் சொல்கிறார்கள், சாத் அவர்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள், சில செய்திகளை சொல்லுகிறார்கள், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது சாதி உமது மாதிரி சரி என்கிறார்கள். அந்த முசாபிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். ஜுஹ்ருப் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவினுடைய சில வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள். அந்த இடத்திலேயே சாதிபுன் உமைர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதிலே அந்த குர்ஆனுடைய சப்தம் விழுந்து விட்டது என்று சொன்னால் அந்த உள்ளத்தை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில விஷயங்களை நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். திலாவத்துல் குர்ஆன் ஹக்கு திலாவதி, குர்ஆனை ஓதுவது என்பது இருக்கிறதே அதை முழுமையாக ஹக்காக அதனுடைய உரியவை நிலையில எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூன்று விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்றாவதாக ஹிஃபுதுல் லிசான், நாவை பாதுகாப்பதை, அல் அக்ல் அல் லிசான் அல் கல்ப், அக்ல் சொல்லக்கூடிய புத்தி, நாவு கல்பு, இந்த மூணும் புத்தி இருக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹஃபுதுல் லிசான், நாவினுடைய கடமை என்னவென்று சொன்னால் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியான உச்சரிப்போடு குர்ஆனை ஓத வேண்டியது நாவினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அக்கில் மனிதனுடைய புத்தியினுடைய கடமை என்னவென்று சொன்னால் தஃப்ஸீருல் மஆனி, அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை விளங்கிக் கொள்வது. குர்ஆனை ஓதுவதற்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது, அதே நேரத்திலே அந்த குர்ஆனை விளங்கி ஓதுவது இருக்கிறது, அதற்கு மிக 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 சிறப்புகள் இருக்கிறது என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். தஃப்ஸீருல் மஆனி, அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை விளங்குவது இருக்கிறது, இது அக்கல் சொல்லக்கூடிய புத்தியினுடைய கடமையாக இருக்கிறது. இதயத்தினுடைய கடமை என்ன என்று சொன்னால் படிப்பினைகள் பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். ஆக ஒரு மனிதனுடைய நாவும் கல்வும் அக்களும் மூன்றும் இணைந்திருக்க வேண்டும் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய எடியாவும் முதினுடைய கிரந்தத்திலே சொல்லிக் காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே குர்ஆனுடைய சிறப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அகமதை குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்த ஹாஃபிஸ்களுக்கு எல்லா நலன்களையும் வழங்க வேண்டும். அவர்கள் எப்படி குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்தார்களோ அதே போல இறுதி காலம் வரை அதை தங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தவர்களாக அந்த குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறைகளை ஒழுக்கங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியவர்களாக ஆகுவதோடு
அதன் மூலமாக அவர்களை ஈட்டெடுத்த பெற்றோர்கள், அவர்களுக்கு ஓதை கொடுத்த உஸ்தாத்மார்கள், அதற்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள், இன்னும் யார் யாரெல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்வையும் அல்லாஹ் ஜல்லசானு தாலா சிறப்பாக ஆக்கி வைக்க வேண்டும் என்ற இறைவனத்திலே இருவரும் வேண்டி துவா செய்தாராக நிறைவு செய்கிறேன். பாடல் தவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத். அஸ்ஸலாமு அலைக்கும். சங்கைக்குரியவர்களே, கணியத்திற்குரிய தங்கமாமரத் அவர்கள் பேசும் பொழுது பட்டம் வாங்கக்கூடிய மாப்பிள்ளைகள் 24 பேரில் 2 பேரையாவது ஆலிம்களாக ஆக்குவதற்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்த 24 மாணவர்களில் ஒரு மாணவர் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எங்கள் மதரசாவினுடைய பேராசிரியர் எம்ஏ ஹபீபு ரஹ்மான் ஆலிம் பஹ்லரி அவர்களுடைய சகோதரர் அல்ஹாஃபில் எம்ஏ முபாரக் சுல்தான் அவர்களுடைய மகனார் அல்ஹாஃபில் எம்எஸ் ஷேக் சலாஹுத்தீன். அவர் சென்னையிலே சென்னை நூருல் ஹிக்மா என்ற மதரசாவில் ஆலிம் பட்டப்படிப்புக்காக படித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறார்.